அனைவருக்கும் வணக்கம். கோவை சிவசக்தி ஜோதிடர். இன்றைய ஆன்மீக சிந்தனை, நாளை 14/9/2022 புதன்கிழமை. இந்த 5 ராசியினருக்கு கிரக பெயர்ச்சியினுடைய காரணமாக அற்புத பலன்கள் உண்டாகுங்க. எந்தெந்த ராசின்னு கேட்டுட்டிங்கன்னா, மிதுன ராசிக்கு 11 இடத்துல குரு பார்வையும் புதன் சஞ்சார நிலைகளும், கன்னியா ராசிக்கு புதன் பயிற்சி அற்புத பலன்களும். மிதுன ராசி, கன்னியா ராசி, துளாராசி, சிம்ம ராசி, மகர ராசி, இந்த 5 ராசினர்களுக்கு நாளை இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய உங்களுடைய வாழ்க்கை பல ஆண்டு காலமாக, அதை பல வருடங்களாக நான் நினச்சிட்டு இருக்கணுங்க, எனக்கு இந்த ஒரு வேலை ஆகணுங்க, அந்த வேலை தடை கொடுத்துட்டு போதுங்க, அப்புறம் என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீண்ட நாட்களாக, ஏன் நீண்ட ஆண்டுகளாகவே தடைப்பட்டிருக்கக்கூடிய திருமண தடை, பொருளாதார தடை, வீடு கட்டலாம் அப்படின்னு எத்தனையோ பேர் நினச்சிருப்பீங்க, ஒரு கார் பைக்கு வண்டி வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க, திருமணம் தடைப்பட்டுட்டே போதும் சார் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படியாகப்பட்டது. கண்டிப்பாக நாளை 14/9/2022 காலை முதல் மாலை வரை நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றங்கள்ன்றது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒன்று, அதே போல் பாசிட்டிவாக பேசுங்க. காலையில் தூங்கி எழுந்ததும் நைட்டு படுக்கும் போதும் வந்து பார்த்திங்கன்னா, படுக்கலே ஒரு நிமிடம் ஆகுது, நான் நல்லா இருக்கணுங்க, சந்தோஷமாக இருக்கேன், நான் வீடு வாசல் வாங்கிட்டேன், வண்டி வாங்கணும் வாங்கிட்டேன், நல்ல வருமானம் வருதுங்க, அப்புறம் நல்ல வருவாய் வருதுங்க, அப்புறம் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டுனுங்க அப்படின்னு பாசிட்டிவாக பேசுங்க. ஸோ அந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள்ன்றது இந்த நாளாகப்பட்டதும் கிரக பயிற்சி காரணமாக கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, மிதுனம், கன்னி, சிம்மம், துலாம், மகரம் இந்த 5 ராசிக்காரர்களும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உணவு கொடுங்க. பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மிதுன ராசிக்காரர்கள் 5 பேருக்கு போஜனம் வாங்கி கொடுங்க. சிம்ம ராசிக்காரர்கள் ஒரே ஒரு நபருக்கு போஜனம் வாங்கி கொடுங்க. கன்னியா ராசிக்காரர்கள் 5 பேருக்கு ஒரு போஜனம் சாப்பாடு வாங்கி கொடுங்க. துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 பேருக்கு போஜனம் வாங்கி கொடுங்க. மகர ராசிக்காரர்கள் 8 பேருக்கு போஜனம் வாங்கி கொடுங்க. அவங்க நமஸ்காரம் பண்ணிக்கோங்க, என்னுடைய நிலைகள் மாறணும் பெருமாளப்பா அப்படின்னு வேண்டி போட்டுங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு அப்புறம் நான் சொன்ன எண்ணிக்கையில் அந்தந்த ராசிக்கார் வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் இல்லாத ஏழை பாளைகளுக்கு ஒரு அரிசி ஒரு சிப்பம் அந்த மாதிரி எடுத்து கொடுங்க. ஸோ அதில் 10 கிலோ அரிசியாவது வாங்கி கொடுங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான உணவுப் பொருள்களை நீங்கள் தானமாக கொடுக்கும்போது உங்களுடைய கஷ்டங்கள் ஆகப்பட்டதும் விலகும், அவங்களும் நல்லா இருப்பாங்க, உங்கள் கஷ்டங்களும் நீங்கும். சரி, இது செஞ்சு போடுங்க. செஞ்சு போடும்போது உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றங்களும் ஒரு மாற்றங்களும் ஏற்படுங்க. ஸோ அதனால் இந்த பரிகாரங்களை எக்காரந்து கொண்டும் தவற விடாதீங்க. இந்த 5 ராசிக்காரர்கள் செய்ய உங்கள் வாழ்வு வளம் பெறும். பெரிய அளவுக்கு இல்லைனாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்காவது செய்யுங்க. என்னால் சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா டிஃபனை வாங்கி கொடுங்க. டிஃபனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னா அட்லீஸ்ட் ஒரு டீ வடையாவது வாங்கி கொடுங்க, நான் சொன்ன எண்ணிக்கையில். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும். செய்து பயன்பெறுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம். இந்த தொடர்ந்து கோவை ஆஸ்ட்ரோ 365 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நல்ல நல்ல வீடியோ போட்டு வரேன். இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ தொடர்ந்து வீடியோவை பார்த்துட்டு வாங்க.